நண்பர்களே, இயற்கையோடு விளையாடுகிற உரிமை நமக்கு இல்லை. இந்த மலைகள் மனித குலம் தோன்றுவதற்கு முன்பு தோன்றியவை. இந்த ஆறுகள் நமக்கெல்லாம் முன்பே தோன்றியவை. காவிரி கர்நாடகத்திற்கா, தமிழகத்திற்கா, அல்லது இன்றைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இந்தியாவுக்கு சொந்தமாகி இருக்கிறதே, அப்படி இந்தியாவுக்கா என்ற கேள்வி எழுந்த போது நான் சொன்னேன், இயற்கை காவிரி எவனுக்கும் சொந்தமில்லை. முதலாவதாக அது இயற்கைக்கு சொந்தம். பாய்கிற நீரில் கர்நாடகத்திற்கும் தமிழகத்திற்கும் பங்குண்டு, இந்தியாவுக்கு சொந்தம் இல்லை. இந்தியாவை காலடியாக்கி வைத்திருந்த பிரித்தானியன் இமயமலையை பிரிட்டனுக்கு சொந்தமாக்கி இருந்தால் என்னவாகி இருக்கும்? அதே போலத்தான் இந்தியாவில் நாம் மாநிலங்களாக இருப்பதால் நம்முடைய ஆறுகள் இந்தியாவுக்கு சொந்தமாக முடியாது. அந்த முறையில் தான் இந்த மலைகளை, இந்த மலைகளின் இயற்கை வளத்தை, இந்த மலைகளின் வயது தெரியாத அந்த பாறைகளை பாதுகாத்து அடுத்த தலைமுறைகளின் கையில் விண்ணமின்றி ஒப்படைக்கிற பொறுப்பு இந்த தலைமுறைகளை வாழ்கிற நமக்கு இருக்கிறோம். நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய கையிலே ஒப்படைத்த ஆறுகளை, ஓடைகளை, காடுகளை, மரங்களை, மணற்குன்றுகளை, இவற்றையெல்லாம் நாமே எடுத்து பயன்படுத்தி அழித்து விடுகிற உரிமை நமக்கு இல்லை. அப்படி அடுத்த தலைமுறையின் கையில் ஒப்படைக்கிற அந்த தலைமுறை கடமையை நிறைவேற்றத்தான் நாம் இந்த நடைப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இதை வாழ்த்துகிற போது ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். தமிழ்நாட்டிலே இன்றைக்கு எங்கெல்லாம் சிக்கல்கள் எழுந்திருக்கிறதோ, அந்த சிக்கல்கள் எழுந்த போதே அவற்றின் மீது போராட்டம் நடத்திய பெருமை அண்ணன் வைகோ அவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் உண்டு. இன்றைக்கு ஸ்டெர்லைட் போராடுகிறார்கள் என்றால் அது அவர் தொடக்கி வைத்த போராட்டம். கூடங்குளத்திலே நாம் எல்லோரும் சேர்ந்து போராடினோம், காவிரியிலே சேர்ந்து போராடினோம். இந்த பகுதிதான், இது மீனாண்ட பகுதி, கயலாண்ட பகுதி, புலியாண்ட பகுதி என்ற வேறுபாடு கருதாமல் தமிழ்நாடு முழுவதும் அவரது பாதங்கள் பதிந்திருக்கின்றன. தமிழ்நாட்டின் மண்ணில் பலர் தாளிலே எழுதுகோள் கொண்டு வரலாறு எழுதுவார்கள். இந்த மண்ணில் கால்களால் வரலாறு படைத்தவர் வைகோ. அந்த வரலாறு தொடர்கிறது, இந்த வயதிலும் தொடர்கிறது, அது இறுதி வரை தொடரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். அவருக்கு ஒன்றே ஒன்றை விட்டு நான் நினைவுபடுத்துகிறேன், நண்பர்களே, இன்றைக்கு போராட வேண்டிய ஒரே ஒரு இடமில்லை, தமிழ்நாடு முழுவதும் போராட்ட களமாக கொண்டிருக்கிறோம். ஸ்டெர்லைட்டிலே போராட்டம், காவிரிக்கான போராட்டம், முல்லை பெரியாருக்கான போராட்டம், நியூட்ரினோ அழிவுக்கு எதிரான போராட்டம், கூடங்குளத்திற்கு எதிரான போராட்டம், நெடுவாசலிலே போராட்டம், கதிராமங்கலத்திலே போராட்டம், எங்கெல்லாம் தமிழ்நாடு விரிந்து பறந்து கிடக்கிறதோ, எங்கெல்லாம் வளம் குன்றி கிடக்க, வளம் பெருகி கிடக்கிறதோ, அங்கெல்லாம் போராட்டம். தமிழ்நாட்டை அழிப்பதற்கு, தமிழ்நாட்டை ஒட்ட சுரண்டுவதற்கு முற்பட்டிருக்கிற சக்திகளுக்கு எதிராக நாம் போராட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த நேரத்திலே தான் நீங்கள் இங்கே ஒரு போராட்டத்தை நடத்துகிறீர்கள். எல்லா பக்கமும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. காவிரிக்காகவும் போராடி கொண்டிருக்கிறோம், நியூட்ரினோவுக்கு எதிராகவும் போராடுகிறோம், குடங்குளத்திற்காகவும் போராடுகிறோம். நம்முடைய பெண்கள் புள்ளி வைத்து கோலம் போடுவார்கள். தமிழ்நாட்டில் இன்றைக்கு பல வெப்ப புள்ளிகள், செம்புள்ளிகள், so many hot spots, நியூட்ரினோ ஒரு புள்ளி, கூடங்குளம் ஒரு புள்ளி. இந்த புள்ளிகளை இணைத்து நம்முடைய பெண்கள் எப்படி கோலம் போடுவார்களோ அப்படி இந்த தமிழ்நாட்டிலே நாம் ஒரு கோலம் போடுவோம். அது தமிழினத்தினுடைய போர்க்கோலமாக அமையட்டும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.